ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றலாமா இது இப்போ இந்தியாவில் நடக்கிற பெரிய பிரச்சனை

அவங்கள பொறுத்த அளவுக்கு வேலையின்மையா ஒன்றைய அரசுக்கு பொருளாதார நெருக்கடியா பருவநிலை மாற்றமா சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா இப்படி எல்லாத்துக்குமே இந்த மத மாற்றத்தை தான் காரணமா சொல்றாங்க சரி வாங்க இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை நம்ம போய் பார்ப்போம் சரி நான் உண்மைன்னு சொன்னேன் எதுவும் ஏன் கருத்தை நான் சொல்ல போறேன்னு நினைச்சிடாதீங்க தரவு மற்றும் உண்மையின் அடிப்படையில் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்ல போகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியூர் ரிசர்ச் சென்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே பெரிய லெவலில் சர்வே எடுத்து அது அதிகபட்ச அக்யூரஸியாக ரிசல்ட்ஸ் கொடுக்குறவங்க இவங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேலே மக்களை சந்தித்து நேரில் சந்தித்து அவங்கள இன்டர்வியூ எடுத்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸாக கொடுக்குறாங்க அவங்க மக்கள் கிட்ட போய் என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு கேட்பாங்க அதாவது மதத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் மதத்தை வச்சு செய்கிற பிரச்சனைகள் மதத்தை எதிர்த்து செய்கிற பிரச்சனைகள் ஜாதி வச்சு நடக்கிற பிரச்சனைகள் இப்படி இந்த நேஷனல் ஐடென்டிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி எல்லாத்தையுமே கேட்பாங்க இது மாதிரி அவங்க நடத்தின ரிசர்ச் அண்ட் சர்வேல பல சுவாரஸ்யமான உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இத வச்சு நம்ம ஒரு சுவாரஸ்யமான முடிவுக்கு வருவோம் இவங்க இந்த ரிப்போர்ட்டில் என்ன தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன் ஒரு நம்பகத்தன்மையான ஆர்கனைசேஷனான்றத பார்த்துருவோம் இந்த சென்டரோட ஸ்பெஷாலிட்டியை எல்லா சர்வே ரிப்போர்ட்டும் டீட்டெயிலாக எடுப்பாங்க இவங்க இதுவரைக்கும் அதிகப்படியான நம்பகத்தன்மை கொண்ட ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா எந்த தரப்புக்கும் சார்ந்து ரிப்போர்ட் இல்லாமல் நடுநிலைமையாக தான் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் இவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது எல்லா மக்களையும் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் இன்ட்ரி எடுக்கிறாங்க பதினேழு மொழிகள்லையும் இருபத்தாறு மாநிலங்கள்லையும் மூணு யூனியன் பிரதேசத்துலையும் இவங்க அந்த சர்வே எடுத்திருக்காங்க ஸோ முழுமையா சொல்லணும்னா இவங்க ஒரு நண்பகத்தன்மையான வேலையை தான் செய்கிறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சர்வேயும் நூறு சதவீதம் உண்மை கிடையாது இந்த சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில எண்பத்தி நாலு சதவீதம் பேர் அவங்க அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி மதிக்கிறாங்க அப்புறம் எண்பது சதவீதம் பேர் அதாவது ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் சீக்கியர்கள் புத்திஸ்ட் ஜெயின்ஸ் இவங்க எல்லாமே மற்ற மதத்தை மதிக்கிறாங்க நல்லா நோட் பண்ணுங்கள் எண்பது சதவீத இந்தியர்கள் மற்ற மதத்தை மதிக்கிறாங்க அப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் அப்புறம் ஏன் இந்தியாவில் மதத்தை வச்சு இவ்வளோ பிரச்சனை வருது இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் என்னன்றதை பார்க்கலாம் மதத்தை மதிக்க தெரியாதவங்களோட சத்தம் அதிகமாக இருக்குது அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் தெரிவிக்கிறாங்க அளவில் அவங்க கம்மியாக இருந்தாலும் அவங்களோட கருத்துக்கள் பலமாக இருக்குது இதனாலேயோ என்னவோ மதத்தை மதிக்க தெரிஞ்சவங்களோட அளவு அதிகமாக இருந்தாலும் அவங்களோட கருத்துக்கள் அதாவது அவங்களோட சத்தம் வெளிவராதனால அவங்களோட கருத்துக்களும் வெளிவரதில்லை அது மட்டும் இல்லைங்க இந்த மீடியாவும் சரி இந்த நியூஸ் சேனலும் சரி மற்ற மதத்தை எதுக்குறவங்கள தான் சிறப்பாக தனியாக காமிக்கிறாங்க நியூஸில் காட்டுறதுலையும் சரி இந்த அரசியல்வாதிகள் இதை சிறப்பாக பேசுகிறதுலையும் சரி இதெல்லாம் இந்த மக்கள் கேட்டு 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 ஒரு வகையான பயத்துக்கு வந்துடுறாங்க धर्म परिवर्तन फो रिलीज कन्वर्जन धर्मान्तरण जबरन धर्मांतरण आतंक इट इज नॉट एन एक्ट ऑफ of... सेक्युलरिस और ये लोग खास तौर पर मूख बधिर महिलाओं और गरीब लोगों को निशाना बनाते थे जिसमें बेचारे मजबूर जो हिंदू हैं इस्लाम में कन्वर्ट किया जा रहा था ऐसा रैकेट था ना अंतरराष्ट्रीयवादी वलकरींगर्स ये मुनेपोडाர்க்க यूट्यूबर्स इंस्टाग्राम इन्फ्लुएंसर्स इवंगलले பல பேர் இது ஒரு ஷார்ட்கட்டா பயன்படுத்தி కేవలమన పబ్లిసిటీకగా ఇది పనియ్యరాంగ மற்ற மதத்தோட மக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதை பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா மக்களுக்கே தன்னோட மதத்தில் உள்ள மக்கள் மேலேயே ஒரு வகையான பயம் உண்டாயிருது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மதம் ஆபத்தில் இருக்குது அந்த மதத்தில் உள்ளவங்க அது பண்ணுறனால எங்கள் மதம் ஆபத்தில் இருக்குது அவங்க அந்த கறி சாப்பிட்றனால எனக்கு இதில் பிரச்சனை அவங்க அந்த துணி உடுத்துறதுனால எனக்கு அதில் பிரச்சனை இப்படி இதனால் அவங்க எந்த பிரதிபலனையுமே அடையாட்டினாலும் குறைஞ்சபட்சம் கேவலமான பிரபலியத்துக்காகவாவது இதை பண்ணிடுறாங்க எது என்னவோ இந்த மாதிரி ஆளுங்க பேசினாலே இந்த மீடியாவும் நியூஸ் சேனலும் இதை ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருவானுங்க சில மனசு தொடரமான விஷயங்கள்லாம் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு ஹிந்துஸ் முஸ்லீம்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் முஸ்லீம்கள் சீக்கியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒற்றுமையெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது ஆனால் இது எதையுமே இந்த நியூஸ் சேனல் காட்ட மாட்டானுங்க இப்படி தான் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஹிந்து குடும்பம் மத கலவரம் இருந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க இதே மாதிரி ஒரு முஸ்லீம் குடும்பம் பிரச்சனையிலேருந்து ஒரு ஹிந்து குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க எதிர்பாராத உண்மை என்னென்னா வெறுப்பு மோதல் வன்முறை இது எல்லாம் இருக்க செய்தியை மட்டும்தான் டிஆர்பி ரேட்டிங் எகுறுது காரணம் என்ன மக்களை பொறுத்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகளை மட்டும்தான் பார்க்குறாங்க வெகுஜனங்கள் மாற்றுவதை பற்றியும் கட்டாய மதம் மாற்ற பற்றியும் இந்த மீடியாவும் நியூஸ் சேனலும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிக்கு உட்பட்டு தான் இதை உண்மையாக்குறாங்க ஒரு பக்கம் அதிகப்படியான மக்கள் மற்ற மதத்தை மதிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிகப்படியான மக்கள் மற்ற மதத்துக்கு மக்களை திருமணம் செஞ்சு கொடுக்க பயப்படுறாங்க இந்த கலப்பு திருமணத்துக்கு மக்கள் பயப்படுறதுக்கு அவங்கவுங்க மதத்துல பல காரணம் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படி என்னதான் பிரச்சனை அப்படி என்னதான் பெரிய ஆபத்து இதற்கான பதில் அவங்க எடுத்த சர்வேயோட கேள்வியிலேயே இருக்கு இந்த சர்வேல மக்கள் கிட்ட போய் நீங்கள் பிறந்தப்போ எந்த மதத்துல இருந்தீங்க இப்போ எந்த மதத்துல இருக்கீங்க இப்படின்னு கேட்டப்போ தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் அதாவது எட்டு சதவீத மக்கள் ஒரே பதில் தான் சொல்லிருக்காங்க ஒரே தான் இருந்திருக்காங்க இதுல என்ன தெரியுதுன்னா இந்தியால கட்டாய மதமாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்க கேட்கலாம் ஒன்னு புள்ளி மூணு பில்லியன் மக்கள்ல ரெண்டு பர்சன்டேஜ அதிகம் தானே ஆனா உண்மை என்னன்னா அதுல கூட ஒவ்வொரு மதத்திலையும் மதத்தை விட்டு வெளியே போறவங்களோட அளவும் மதத்துக்குள்ள புதுசா உள்ள வரவங்களோட அளவும் கிட்டத்தட்ட ஒன்னாதாங்க இருக்கு அப்போது இந்த கட்டாய மதம் ஒரு பெரிய சூழ்ச்சியை இந்த அரசியல்வாதிகள் மீடியா நியூஸ் சேனல்லாம் சேர்ந்து திணிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாலையும் சரி நியூஸ் சேனல்லையும் சரி இப்போ வரக்கூடிய சினிமாலேயும் சரி இந்த லவ் ஜிஹாதுன்னு சொல்லி இஸ்லாமை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க அப்போது இந்த சூழ்ச்சிகள்லாம் செஞ்சது யாருன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் இதெல்லாம் எதுக்கு முஸ்லீம்கள் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே மக்கள்கிட்ட இந்த அழிக்க முடியாத ஒரு பயம் வரணுன்றதுக்காகத்தான் அப்போ இந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்களோட பயத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேடுவாங்க அப்போ தான் இந்த கேவலமான அரசியல் தலைவர்கள் வந்து நான் அவங்கள முஸ்லீம்கள்கிட்டேருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி இந்த சிறுபான்மையினர் சமுதாயத்தை ஒரு பகடக்காயாக வச்சு அவங்க அவங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்குவாங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி எந்த ஒரு மதத்தினரையும் கட்டாய மதமாற்றம் செய்ய அனுமதி கிடையாது ஓகே ஃபைனலாக வருவோம் எப்படி தான் இந்த கலவரத்தை குறைக்கிறது இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு மற்ற மதத்தை மதிக்க தெரியாதவங்களாலேயே இவ்வளோ விளைவை ஏற்படுத்துகிறப்போ நம்மளால் எவ்வளோ விளைவை ஏற்படுத்த முடியும் அதாவது மற்ற மதத்தை மதிக்க தெரிஞ்ச நம்மளால் எவ்வளோ விளைவை ஏற்படுத்த முடியும் நம்ம ஏற்படுத்தக்கூடிய நல்லிணக்கம் ஒற்றுமை சமத்துவம் இது எல்லாத்தையுமே அவங்கள விட சப்தமாக இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்து காட்டணும் இதை நம்ம செஞ்சாலே இந்த சூழ்ச்சிக்காரவங்க காணாமல் போயிடுவாங்க அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் ஒவ்வொரு ஊரிலும் குற்றவாளிகளின் தலைவர்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதில் அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்காக ஆயினும் அவர்கள் தங்களுக்கே சூழ்ச்சி செய்து கொள்கிறார்கள் இதை அவர்கள் உணர்வதில்லை அல்குர்ஆன் ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த திருக்குறானை பெறணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் மையெழுத்துன்றிருக்கு ரெண்டு சேர்ந்து உயிர்மையெழுத்தாக இருக்குல்ல அந்த மாதிரி எங்களோட உயிரும் மனசு சேர்ந்து ஒன்றா நாங்கள் நட்பாக இருக்கோம்